எல்லோருக்கும் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தென் குருசுமலையினுடைய 66வது திருப்பயண திருவிழாவாக இதை நாம் கொண்டாடுகின்றோம். 19 முதல் 26 வரை ஒரு கட்டமாகவும் ஏப்ரல் 6ஆம் தேதி 7ஆம் தேதி பெரிய வியாழன் வெள்ளி என்று 2வது கட்டமாக 2 கட்டங்களாக இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். இது எல்லா 2 அரசுகளும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விழா. இந்த விழாவினுடைய முக்கிய தலைப்பாக பார்க்கக்கூடியது திருச்சிலுவை நிலை வாழ்வினுடைய வாசல் என்பதாகும். சிலுவை இல்லாமல் வாழ்வு இல்லை, சிலுவை இல்லாமல் கிரீடமில்லை என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். லட்சக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள். இந்த 2 அரசுகளும் அதிகாரிகளும் சிறப்பாக இதற்கு ஒத்துழைப்பு தருகின்றார்கள். அதன் குறிப்பாக மறை மாவட்டத்து நெய்யாற்றங்கரை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் அவர்களுடைய தலைமையில் அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய நெய்யாற்றங்கரை மறை மாவட்டத்தினுடைய குருகுல முதல்வர் அவர்கள், அதனுடைய குருசுமலையினுடைய ரெக்டர் தந்தை அவர்கள் இதற்கு முழு பொறுப்பாக இருந்து அனைத்தையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே வந்து செல்லக்கூடிய அனைத்து மக்களுக்கும், எல்லா மக்களுக்கும், லட்சக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள், அவர்களுக்கு எல்லா வசதிகளும் எந்த குறையும் இல்லாமல் எல்லா வசதிகளும் இந்த நிர்வாகத்தின் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே அனைத்து மக்களும் சிறப்பாக ஒத்துழைப்பு தர வேண்டும். அனைத்து அதிகாரிகளும் தமிழக அரசு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து அவர்களுடைய ஒத்துழைப்பை கேட்டுக்கொள்கின்றேன். 2 மாநில அரசினுடைய அமைச்சர்கள் பங்கேற்கின்றார்கள். 2 மாநில அரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றார்கள். 2 மாநில அரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சி தலைவர், கேரளா எதிர்கட்சி தலைவர் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் அவர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் அருமையாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. மேலும் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய தமிழக அரசினுடைய தொழில்நுட்ப தகவல் துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் சிறப்பாக பங்கேற்கின்றார்கள். எனவே அனைவருக்கும் நன்றி சொல்வதோடு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய துணையும் என்றும் எப்பொழுது வேண்டுமென்று இதன் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.